It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, foresight. And we reached 100. Talk to TBC. உலகம் எங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு சிறப்பான அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்று மாலை போலவே டிவிசியின் அரசியல் ஆய்வாளர் விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் மனித உரிமைவாதியுமான பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள், இருவருக்கும் வணக்கம். இப்பொழுது இலங்கையிலே கொரோனா தொற்று நோய் பரவலாக இலங்கையை ஆட்டி கொண்டிருக்கின்றது. பலவிதமான குற்றச்சாட்டுகள் அரசு மீது வைக்கப்படுகின்றது. குறிப்பாக பெரிய அளவு நிதி மோசடி நடப்பதாகவும், வந்த நிதியில் கொரோனாவுக்கான அந்த கருவிகளை வாங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைக்கின்றது. நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அரசாங்கம் எங்கே பிளே விட்டு இருக்கின்றது? இல்லை, உண்மையிலேயே இந்த கொரோனா தொடர்பாக இப்பொழுது நாட்டுக்குள்ளே இருக்கும் நிலைமை இரண்டாவது அலை. முதலாவது அலை வந்த பொழுது அது ஜனவரி மாதம் அளவிலே உலகெங்கும் பரவி மெல்ல மெல்ல இலங்கை அழகு தொடங்கிவிட்டது. இலங்கை காணப்பட்ட முதலாவது கொரோனா நோயாளி ஒரு சீன உல்லாச பயணி. ஆக வெள்ளத்துல வர முடியும். இலங்கையை பாருங்கள், இயல்பாக ஒரு அரண் இருக்கின்றது, ஒரு தீவு, கடலால் சொல்லப்பட்ட தீவு என்பது ஒரு அரண் இருக்கின்றது, அரண் மதில் சுவர் இருக்கின்றது. ஆக இலங்கைக்கு வரக்கூடிய அந்த கொரோனா ஆக விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மூலம் தான் வர முடியும். ஆகவே அரசாங்கம் உடனடியாக துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் மூடியிருக்க வேண்டும், மூடவில்லை. மூட காரணம் என்னவென்றால், அன்று பாருங்கள், மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பாராளுமன்ற ஜனாதிபதி கலைத்தார். ஏன் கலைத்தார் என்றால், உடனடியாக தனது ஜனாதிபதி தேர்தல் வெற்றிபெற செல்வாக பயன்படுத்திக் கொண்டு பாராளுமன்றத்தில் சென்று தனது கட்சிக்கு பெருமான் பெற வேண்டும் என்று நினைத்தார். அது மட்டுமல்ல, அந்த வேளையிலே பிரதான எதிர்கட்சி ஐக்கிய தேசிய கட்சி உட்க சண்டை இருந்தது, பிளவு நிரந்தரமாகப்பட்டு கட்சி ரெண்டா உடைய வேண்டும் என்று விரும்பி இருந்தார் அரசியல் நோக்கங்கள். ஆகவே உடனடியாக பாராளுமன்ற கலைத்த காலத்தினாலேதான் 3 மாதங்களுக்குள்ளே 4 மாதங்களுக்குள்ளே தேர்தல் வைக்க வேண்டும் என்று சட்டம் அவர் வலியுறுத்தியது. அவர் செய்யாமல் அவர்கிட்ட செய்திருக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம் ஒத்திவைத்திருக்க வேண்டும். ஒத்திவைத்திருந்தால் கடைசி செப்டம்பர் வரைக்கும் காலம் இருந்தது. செய்யாமல் அந்த பாராளுமன்றத்தை கலைத்த காலத்தினாலே மார்ச் 19 வரை நாடு திறந்திருந்தது. துறைமுகங்கள் திறந்திருந்தன, விமான நிலையங்கள் திறந்திருந்தன, கொழும்பிலேயே நாடு முழுக்க மக்கள் நடமாட்டம் இருந்தது. நாடு முழுக்க மக்கள் தேர்தல் அரசியல் கட்சி கலைஞர்களை கூடினார்கள், கலந்தாலோசித்தார்கள், அரசியல்வாதிகள் பேசினார்கள், எல்லாம் நடந்தது. அது மட்டுமல்ல, அது பயன்பட உல்லாச பிள்ளைகள் வந்தார்கள். கொரோனா அபாயம் இல்லை என்று இன்றைய சுகாதார அமைச்சர் பகிரங்கமாக சொன்னார். விமான நிலையம் மூலமாக வரக்கூடிய உல்லாச பயணம், குறிப்பாக சீன பயணிகளை வரவேற்றார், இருக்கிறேன் வரவேற்றார், வாருங்கள் என்று சொன்னார். விமான நிலையத்தில் நீங்கள் பரிசோதிக்க தேவையில்லை என்று சொன்னார். நாங்கள் சமாளித்து விடுவோம் சொன்னார். எதிர்பார்த்ததை போல ஐதேக என்ற பிரதான எதிர்கட்சி இரண்டாக உடைந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு நியமனப்பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த நாளை மார்ச் 20ஆம் தேதியே நாட்டை முடக்கினார்கள். இட் வாஸ் டூ லேட், தாமதமாகிவிட்டது. ஆகவே தான் ஏற்கனவே 3000 வரை அளவுக்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். அதுக்கு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அரசு சொல்லியது அதுதான், அவர் செய்யாமல் இருந்தால் 3300 இருந்திருக்கும். அப்பொழுது நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு, நான் சொன்னேன், நீ 3000 சொல்கிறீர்களானால் முதல் தொற்றாளர்கள், ஃபர்ஸ்ட் கண்டாக்ட், கொரோனா கற்றாளர்கள் தொற்றாளர்கள் இருக்கின்றார்கள், 42,000 பேர் இருக்கின்றார்கள். அதை ராணுவ தளபதி பாட்ரியடஸ் கூட்டத்திலே சொன்னார். அது சொல்லிய பொழுது பகிரங்கமாக சொன்னப்பட்டது. என் மீது பாய்ந்து விழுந்தார்கள், எரிந்து விழுந்தார்கள். ஒரு பௌத்தருக்கு சென்று சிஐடி சென்று மனோகர் கைது செய்யுங்கள் சொன்னார். அரசு அமைச்சர்கள் படை என்னை கைது செய்ய வேண்டும் என்று என் மீது கோபம் கொண்டு பேசினார்கள்.
ஆனால் நான் சொல்றது நடந்துவிட்டது. இப்படி இரண்டாவது வந்திருக்கிறது. இதை பாருங்கள், இதையும் கூட உடனடியாக கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கலாம். ஏன் கொண்டவருடைய என்றால் 20வது திருத்தம் நிறைவேற வேண்டும் என்ற காரணத்தினாலே அதுவரை பொறுத்திருந்தார்கள். ஆகவே தான் COVID-19 மிக சொன்னால் 20வது திருத்தத்தை COVID-20 என்று நான் சொன்னேன், COVID-20 என்று சொன்னேன். இந்த COVID-20க்காக 19 சும்மா விட்டு விட்டார்கள். இப்போ இரண்டாவது பகிரங்கமாக அடித்துக் கொண்டிருக்கிறது, பரவலாக அடித்துக் கொண்டிருக்கிறது. விஷயம் என்னவென்றால் இரண்டாவது அலை இருக்கக்கூடிய கொரோனா கிருமியின் வீரியம் விஞ்ஞான பூர்வமாக கடந்த முறை இருந்த கிருமியின் வீரியத்தை விட அதிகமானது என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கின்றது. நாடு முழுக்க சமூக பரவல் சோசியல் ஸ்ப்ரெட் நடக்கின்றது நாம் சொல்கிறோம், அரசாங்கம் சொல்லவில்லை, அவ்வளவுதான் பிரச்சனை. ஆகவே இந்த அரசாங்கத்தின் அரசியலகம் காரணமாக, குற்றாத்தனம் காரணமாக, கடந்த முறை இயற்கை அறன் காரணமாக, கடலால் சொல்லிட்டு தீவிர காரணமாக கொரோனாவின் பரவல் ஏழு நாடுகளை விட குறைவாக இருந்ததை தான் ஏதோ சாதனையாளர் படம் தனது சாதகமாக காட்டிக்கொண்டு தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு பேசிக்கொண்டார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே. அது முட்டாள்தனமான பிழையான அணுகுமுறை காரணமாகத்தான் இந்த முறை ஒரு வாரத்துக்குள்ளே 10 என்று இருந்த அந்த மரணங்கள் 30 ஆகிவிட்டது. இதுக்கு அதிகமாக கூட மரணங்கள் நிகழ்கின்றனவா, அரசாங்கம் மறக்கின்றதா, ஒழிக்கின்றதா, சந்தேகம் கூட இப்போ மக்கள் மத்தியிலே பரவாயில்ல எழுப ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே நிலை மோசமாக இருக்கின்றது. இதில் இன்னும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே ராம் அவர்கள் கேட்டது போல ஃபோல்சி எக்யூப்மெண்ட்ஸு, அதாவது பழுதான அல்லது தவறான ரீடிங்கை தரக்கூடிய கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும், மருந்துகள் மலிவான விலையில் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் நாட்டினுடைய சுகாதார அதிகாரிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையே சரியான உறவு நிலை காணப்படவில்லை என்றும், அந்த சுகாதார அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுமாக மிக நீண்ட பட்டியல் செல்கிறது. இந்த நிலைமையில் எதிர்கட்சிகள் எவ்வாறு இதனை பார்க்கின்றன? இல்லை, எதிர்கட்சிகளாக நாங்கள் தெளிவாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆரம்பத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், நாங்கள் அரசியல் பாகுபாடு பார்க்கவில்லை, அரசியல் லாபம் பார்க்கவில்லை. இது கொரோனா என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் வரவில்லை, இன ரீதியாக பார்த்து வரவில்லை, மத ரீதியாக வரவில்லை. ஆகவே ஒரு தேசம் நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் தெளிவாக நாங்கள் இதை அரசாங்க ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருந்தோம், தெளிவாக பரப்பளை பார்க்கணும் கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசாங்கம் அபரிதமான முறையிலே இந்த கொரோனா கட்டுப்பாட்டு செயல்பாட்டிலே இராணுவத்தை கண்டு புகுத்தியது. இந்த அரசாங்கம் ஒரு வியாதி இருக்கின்றது, ஒரு வரலாறு இருக்கின்றது, ராஜபாஸ் குடும்பத்தின் வரலாறு, ராஜபாஸ் குடும்பத்தின் நோய். அது நோய் என்னவென்றால் இதற்கு எடுத்தால் தேசிய சாயம் பூசுவது, போலி தேசியவாதம் பூசுவது, அதுக்கு வாய்ப்பானது இராணுவத்தை போடுவது. இராணுவத்தை போட்டுவிட்டால் முன்புகுத்தி விட்டால் நாங்கள் அரசாங்கத்தின் குறை சொல்லும் பொழுது பாய்கிறார்கள், மீது எரிந்து விடுகிறார்கள். என்பது கூட தெரியும், நான் பலமுறை நானும் நான் நண்பர்கள் எல்லாம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாம் சிங்கள ஊடகங்களுக்கு சென்று இந்த கொரோனா பற்றி விவாதிக்கும் பொழுது நீங்கள் எச்சரிப்பார்கள், நீங்கள் சொல்ல வேண்டாம், பிழை சொல்ல வேண்டாம், பிழை சொன்னால் நீங்கள் இராணுவத்தின் பிழை சொல்கிறீர்கள், வீரர்களின் பிழை சொல்கிறீர்கள், தேசிய வீரர்களை அவமதிக்கிறீர்கள் சொல்லி எங்களை அச்சுறுத்துகின்றார்கள், அவமதிக்கின்றார்கள், பயமுறுத்துகின்றார்கள், அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் சிங்கள மக்கள் மத்தியிலேயே சவேந்திர செல்வாய் ராணுவ தளபதி இருந்த பழைய செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டதை அப்பட்டமான முறையிலே சமூக ஊடகங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சபை என்ற அபை விசுவாசத்தை நிறுத்திவிடுனா என்று பகிரங்கமாக சபை என்ற உண்மையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்ற சொல் செய்தியை சிங்கள சமூக ஊடகர்கள் பரவலாக சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அந்த வந்துவிட்டது. இப்பொழுது அரசாங்கம் தப்பது காரணமே கிடையாது, அரசாங்கம் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார்கள் என்றால் மறுபடி அரசு ரீதியாக அரசாங்கத்தை ஆதரித்த சிங்கள பௌத்த தேரர்கள் அடிப்படைவாதிய தேரர்கள் கூட அரசு விரோதமாக வந்து விட்டார்கள். அரசாங்கம் இப்பொழுது ரெண்டு கட்டாளமே இருக்கின்றது. சொன்னது போல வைத்தியர்கள் உங்களுக்கு தெரியும், எங்கள் ஆட்சி இருக்கும் பொழுது இலங்கையில் வைத்தியர்களை பிரபலமான ஜிஓஏ என்ற அந்த அமைப்பு இந்த இன்றைய ஆளுங்கட்சியின் ஆதரவான கட்சியாக கட்சிகளை போல செயல்பட்டுக் கொண்டிருந்தது. எங்கள் மீதும் எங்களது அந்த சுகாதார அமைச்சர் ஆதி சேந்தராட்டம் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் தினசரி குறை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைய அரசாங்கத்துக்கு அன்றைய எதிர்கட்சிக்கு ஆதரவான முறையிலே அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களே எங்கள் எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள்.
இப்பொழுது வைத்தியரங்கம் இல்லை, ராணுவம் இல்லை, தேர்தலும் இடமில்லை, இடையில சிக்கிக்கொண்டு தவிக்கிறார். ஒண்ணு செய்ய தெரியாத கோட்டை ராஜபக்சே. அது ஒண்ணு. ஆமா, நீங்கள் கூறுவது முற்றிலும் சரியான விடயம். அதாவது இராணுவ தளபதி மக்களுக்கு கருத்து சொல்லும் போது இராணுவத்துக்கு கட்டளையிடும் துணையில் கூறுவதாக சில சிங்கள ஊடகங்கள் அந்த செய்தியை கூறியிருப்பது உண்மை. அதை நீங்கள் சுட்டி காட்டியது சரியான விடயமா இருக்கின்றது. எது எவ்வாறு இருந்த பொழுதிலும் இப்பொழுது ஜனாதிபதிக்கு 19வது சட்ட திருத்தத்தை இல்லாமாக்கி 20வது திருத்த சட்டம் கொண்டு வந்த மூலம் முழு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் COVID-19 இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்ற நேரத்தில் அவசர அவசரமாக புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை ஏன்? அது தேவை, அப்படி ஒரு தேவை இருக்கின்றதா இந்த அரசுக்கு? இல்லை இல்லை, உண்மையிலேயே பாருங்க என்றால் புரிந்துகொள்ள வேண்டும் ராம். நீங்கள் இந்த அரசாங்கத்திலே இன்னொரு குட்டி அரசாங்கம் இருக்கின்றது, வியத் மக என்ற அரசாங்கம். வியத் என்றால் சான்றோர் என்று சொல்லுவார்கள் சிங்களத்தை, மக என்றால் வழி பாதை உங்களுக்கு தெரியும், சான்றோர் வழி மாதிரி ஒரு வியத் மக என்ற கூட்டம் ஒரு கும்பல் இன்றைய அரசாங்கத்துக்குள்ள இருக்கின்றது. இவர்கள் தான் கோட்டா ராஜபக்ச தான் தங்களது அணி வேட்பாளராக வர வேண்டும் என்று 60 நாடுகளுக்கு சென்று மஹிந்த ராஜபக்ச மீது ஆதரத்தை கொண்டு வந்து இவரை வேட்பாளராக கொண்டு வர வைத்து ஜனாதிபதியாக வெற்றி பெற வைத்தவர்கள் இவர்கள். இவர் அரசாங்கத்தில் குட்டி அரசாங்கமாக இருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் இந்த முயற்சமாக எம்பிக்கள் பலர் பாரம்பரியமான எஸ்எல்எஃபி எஸ்எல்பிபி எம்பிக்களுடன் அமைச்சர்களுடன் சேர்ந்திருக்க மாட்டார்கள், தனியாக கும்பலாக இருக்கின்றார்கள். பார்த்திருக்கின்றேன், தாங்கள் வேறு ஒரு வேறு வகையான நபர்கள், நாங்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள், நாங்கள் வி ஆர் பிசினஸ் மென் என்ற மாதிரியான தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ளே ஒரு குட்டி அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த அரசாங்கத்தை மையப்பிடித்தான் கோட்டாபர ராஜபக்ச. காலம் நீடித்தால் இந்த கோட்டாபர ராஜபக்சவின் செல்வாக்கு குறைந்து மைந்தவின் செல்வாக்கு அதிகரித்து விடும், பழையவர்களின் செல்வாக்கு அதிகரித்து விடும். எங்களுக்கு இடமிடம் போயிட்டு காரணத்தினாலே கோட்டாபர ராஜபக்ச மீது அழுத்தம் செலுத்தி அவர் மீது செல்வாக்கு செலுத்தி அவர் நிறைய கருத்துக்களை கூறி இந்த அவசர அவசரமாக கொண்டு வர வைத்து விட்டார்கள். சொன்ன சரி, கோட்டா ராஜபக்ச தான் நாட்டின் ஜனாதிபதி, அவர் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் தி கேபினட். கேபினட்டுக்கு நாட்டுக்கு தேசத்துக்கு அரசாங்கத்துக்கு மூன்றுக்கும் தலைவர் அவர் தான். தவிர அவர் சகோதரர் தான் பிரதமர், இன்னொரு சகோதரர் தான் இப்ப நாளை வெகு விரைவிலே வரப்போகின்றார். அவர் தான் பொருளாதார செயல்பாட்டாளர். நிறைய ராஜபக்சர்கள் சாவை போட்டுக்கொண்டு பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கின்றார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, நாட்டை சேனாதிபதி இருந்தான், ராணுவ தலைவர் இருந்தான், என்ன அதிகாரம் இல்லை இவருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் 78வது இவருக்கும் தெரியும், ஜேஆர் ஜாதவர் இந்த முதல் முறையாக இந்த நிர்வாக அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை கொண்டு வந்த பொழுது என்ன சொன்னார்கள், ஆணை பெண்ணாக முடியாது, பெண்ணை ஆணாக முடியாது, எல்லா அதிகாரமும் ஜேஆருக்கு இப்பதான் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை கோட்டா ராஜபக்சர் இப்பொழுது ஆணையை பெண்ணாக்கலாம், பெண்ணையும் ஆணாக்கலாம், அந்த அதிகாரம் இருக்கின்றது. இருந்தும் ஏன் கொண்டார் அவசரத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் சொன்ன காரணம் தான் காரணம், வேற ரெண்டும் இல்லை. அரசாங்கம் கிடைக்கிப்படி போட்டு முக்கியமான மைய புள்ளிகளில் எல்லாம் இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் நியமித்து இராணுவ உத்தியோகபூர்வமற்ற இராணுவ மயமாக்கிற ஆட்சியை இராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு நாட்டை ஆள வேண்டும் என்ற தேவைப்பாடு அவள் இருக்கின்றது. அதன் காரணமாக தான் அவசரமாக கொண்டு வந்தார். ஆனால் ஆனால் கவனிக்கும் போது அவர்கள் கொரோனா நோய் வரும் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை தானே. 2019 பதவியை எடுக்கும் போது அவர்கள் இவ்வாறான ஒரு பாரிய திட்டத்தோடு தான் ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி கொண்டு போறதுக்கு கொரோனா நோய் சடுதியாக வந்து விட்டது, அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இந்த பின்னணியில் இப்ப போல அரசியலும் இவர்களுடைய கழுத்தில் இருக்குவதாக தெரிகிறது. ஒரு புறத்தில் சீனாவின் பக்கம், மறுபுறத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளினுடைய நெருக்கடி. இந்த நெருக்கடியில் இருந்து இலங்கை அரசு நடுநிலை என்று, அதாவது கடந்த காலங்களில் கூட்டு அணிசேரா நாடுகள் என்ற கோட்பாட்டு அடிப்படையில் அவர்கள் செயற்பட்டார்கள். இப்போது நடுநிலை என்று கூறுகிறார்கள். ஒரு ஒரு விதமான விளக்கமும் இல்லாத நடுநிலை என்பது எது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு வெளிநாட்டு கொள்கை இருக்கிறது. இதை எதிர்கட்சிகள் எவ்வாறு பார்க்கின்றன? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் கோட்டாபர ராஜபக்ச என்பவர் அனுபவமின்மை காரணமாக குறைந்தபட்சமாக ஒரு அமைச்சராகவோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ, அல்லது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாகவோ கூட இருக்காமல் நேரடியாக ஒரு அதிகாரியாக, ராணுவ அதிகாரியாக, பிறகு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியாக இருந்து பாதுகாப்பு செயலாளராக இருந்து
நாடு உயர்மதை வந்துவிட்ட காரணத்தினாலே அவரது அனுபவம் இன்மை அப்பட்டமாக நிர்வாகத்திலே வெளிப்படுகிறது என்று நாங்கள் தெளிவாக உணர்கின்றோம். மக்களை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். மக்களும் இதை உணர்கிறார்கள். அந்த காலத்தினால்தான் சொன்னது போல அவர் ஆதரவளித்த எதிர்கட்சி எதிரணியர் நாங்களோ அல்லது எங்களுக்கு ஆதரவளித்த மக்களோ அல்ல, அவருக்கு ஆதரவளித்த 69 லட்சம் மக்கள் சிங்கள பௌத்த அடிப்படை வார்த்தை ஏற்றுக்கொண்ட, சிங்கள பௌத்த தேசிய வார்த்தை ஏற்றுக்கொண்ட, அது முன்னெடுத்த அந்த வாக்கு வங்கியை இப்பொழுது சரிந்திருக்கின்றது, திகைத்திருக்கின்றது, அதிர்ச்சி அடைந்திருக்கின்றது. அவர்கள் எல்லாம் உடனடியாக மாறி சஜித் பிரேம்நாத் தலைமையிலான எங்களுக்கு அன்னைக்கு வந்துவிட்டார் என்று சொல்ல வரவில்லை, அப்படி அல்ல. That is too early. ஆனால் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள், அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள், திகைப்படைந்திருக்கின்றார்கள். அதான் உண்மை. அவரது அனுபவமின்மை தான் காரணம். வேறு காரணங்களோட முக்கிய காரணம் அதுதான், அனுபவமின்மை, நிர்வாகமின்மை, நிர்வாக அறிவின்மை. அவர் இந்த அரசாங்கத்தை எதிர்கடையில் இருக்கும் பொழுது, இந்த அரசாங்கத்தை அரச பொறுப்படுத்தும் பொழுது, உயர் பதவி பொறுப்படுத்தும் பொழுது எத்தகைய பொறுப்பு அது வருகின்றது என்பதை உணர்ந்து தவறிவிட்டார். அதிகாரத்தை பார்த்தார்களே தவிர அதிகாரத்தில் வரக்கூடிய பொறுப்பு என்பதை உணரவில்லை அவர்கள். தான் காரணம். பொறுப்பு என்பது வேறு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வேறு, பவர் அதிகாரம் என்பது வேறு. அதிகாரத்தை பார்த்தார்களே தவிர ஒரு இராணுவ அதிகாரி என்ற காரணத்தினாலே அவர் அதிகாரம் கண்டு தெரிந்தது, பொறுப்பு தெரியவில்லை. பொறுப்பு பார்க்கும் பொழுதுதான் அவர் ஆட்சி பெரிய பிறகுதான் நாட்டிற்குரிய பொருளாதார சிக்கல் புரிந்தது அவருக்கு. அது சிக்கலை புரிந்து அது தெளிவான விளக்கத்தை இருக்காமல் முட்டாள்தனமான முறையிலே ஆரம்ப முடிவு செய்தார்கள். பாருங்கள், வந்தவுடனேயே வேட்டன் சொல்லக்கூடிய அந்த செயற்கை வரி வரியை 15 விதத்தில் 8 விதமாக்கினார்கள். அது மூலமாக அரசாங்க வருமானம் 600 கோடி சரியாக ஒரே நாளில் குறைந்தது. பரவாயில்லை, நாங்கள் சும்மா இருந்தோம், பரவாயில்லை, குறைந்து பரவாயில்லை. அந்த நன்மைகள் எல்லாம் மக்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னோம். இது கொரோனாக்கு முன்னால் காலம், ப்ரீ கொரோனா, டிசம்பர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்திலே, ஜனவரி ஆரம்பத்திலே கொரோனா நாடு ஆட்கொள்ளவில்லை. அப்பொழுது அப்பொழுது நாங்கள் சொன்னோம், பரவாயில்லை, அது வரி வரிசாலைக்கு வரி குறைப்பு மூலமாக விலை குறைப்பு, வாழ்க்கை செலவு குறைப்பு என்று நன்மைகள் மக்களுக்கு வருமானம் நல்லது என்று சொன்னோம். ஆனால் மக்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கவில்லை, சாதகமாக அமையவில்லை. அந்த வரி குறை மூலமாக அவ்வளவு லாபங்களும், அந்த மக்களுக்கு வந்து சேர வேண்டிய லாபங்கள் எல்லாம் அரசாங்க ஆதரவளித்த இந்த சிங்கள பௌத்த தேசியவாத அரசு கொண்டு வந்த இருக்கிற சிங்கள பௌத்த தேசியவாத முதலாளிகளுக்கு, அவரோட தொழிலகங்களுக்கு, அவர்களது வர்த்தக நிலையங்களுக்கு, அவர்களது இறக்குமதி செயற்பாட்டு எதிர்கொண்ட செயற்பாடுகளுக்கு தான் பரிசு சேர்ந்தது, மக்கள் கிடைக்கவில்லை. டிசம்பர் மாதத்திலேயே, ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே கூட நாங்கள் விட்டுவிட்டு சென்ற, அரசா விட்டுவிட்டு சென்ற பொழுது இருந்த விலைவாசி சுட்டியே உயர்ந்திருந்தது. அரிசி விலையா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், மாமா இருக்கலாம், அயனிய பொருளாதார உணவு பண்டங்களா இருக்கலாம், காய்கறியா இருக்கலாம், என்ன விலை அதிகரித்து விட்டது. எங்கள் ஆட்சி காலத்திலே விலை அதிகரிப்பு என்பதை தேங்காயும் மாங்காயும் காய்கறியும் மேடையில கொண்டு சென்று மஹிந்த ராஜபக்ச செப்பதேன்னு கேட்பார், சுகமா என்று கேட்பார். அது பிரபலமான ஒரு வார்த்தையாளராக இருந்தது. இப்படி நாங்கள் கேட்கிறோம், செப்பதேன்னு கேட்கிறோம், சுகமா என்று கேட்கிறோம். யாரை பார்த்து கேட்கிறோம்? அந்த 69 லட்சத்தை பார்த்து எதிர்கட்சிகள் கேட்கிறோம். இப்ப இல்லை, அடுத்து போயிட்டார். விலை குறைக்க தேவையில்லை, விலை குறைக்க தேவையில்லை. போகவில்லை, நாங்கள் போக போறது விலையை கொடுத்தாலே போதும் என்று சொல்ற மக்கள் வந்து விட்டார்கள். இதில் இன்னும் ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்டவாறு இவ்வாறான நாட்டின் நிலைமை மாறிக்கொண்டிருக்கும் போது பாராளுமன்ற எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், இது எவ்வாறு புரிந்து கொள்வது? இல்லை, இது எப்ப நடப்பதுதானே, இப்பொழுதுமே நடப்பதுதானே. பாருங்கள், இப்பொழுது ஆலையின் எதிரணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியிலே ஒரு உறுப்பினர் டயனா கவங்கே சென்று விட்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலே 5 உறுப்பினர் 4 பேர் போய்விட்டார்கள். பிறகு அகில மக்கள் காங்கிரசிலே 4 உறுப்பினர்களிலே 3 பேர் போய்விட்டார்கள். எங்கள் தமிழ்ப கூட்டணியில் ஒருவர் போய்விட்டார். ஒட்டுமொத்தமாக 9 பேர் சென்று விட்டார்கள், சென்று விட்டார்கள். இது இயல்பு, இது இலங்கை வரலாறு, நடப்பதுதானே. இங்கே இருந்து அங்கே, அங்கிருந்து வருவது இயல்பு. இயல்பு என்றால் அது இயல்பான ஒரு வரலாறாக இருக்கின்ற சொல்ல விரும்புகின்றேன். வரலாறு இருக்கின்றது இலங்கையிலே. இது அது ஆச்சரிய குறித்துக்கல்ல. ஒவ்வொரு பாராளுமன்ற கூடிய குறைபாடுகளை, தேவைப்பாடுகளை, அவர்களது பலவீனங்களை பயன்படுத்தி வளைத்து பிடிப்பதற்கு இந்த அரசாங்கம் செய்து பிடித்து விட்டது. அவ்வளவுதான். இந்த இந்த காலகட்டத்தில் 20 ஆதரவு அளிக்க வேண்டும் என்று எங்களோட கூட பேசினார், என்னோட பேசினார்கள், கட்சியில் ஏனைய உறுப்பினர்கள் பேசினார்கள், ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு சிங்கள எம்பிக்களோட பேசினார்கள், எல்லோரும் பேசினார்கள். பழைய நாங்கள் பாராளுமன்ற தொடர்ந்திருக்கிற காலத்தினாலே அரசு அமைச்சர்கள் நண்பர்கள் தானே, நண்பர் இருக்கிறது அல்ல, அது பிணை இல்லையே. நானே எல்லோரும் பேசுவேன். நான் மைந்தைய நண்பர் தான், கோட்டா நண்பர், எல்லாம் நண்பர்கள் தான், பேசுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால்
கொள்கை இருக்கிறது அல்லவா. என்னோட பேசினார், பேசி பல்வேறு அழுத்தங்களை சொல்லி நியாயப்பாடுகளை சொல்லி வெளிநாட்டிலே தொழில் புரிந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே தொழில் புரிந்த கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்டோர் தொழிலற்றிருக்கிறார்கள். ஆடை தொழிற்சாலையிலே தொழில் புரிந்த கிட்டத்தட்ட 36,000 மேல் தொழிலற்றிருக்கிறார்கள். உல்லாச துறையிலே தொழில் புரிந்த பெரும்பாலானவர்கள் தொழிலற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு அரசாங்கம் என்னொரு வாரியம் கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இது கிராம பகுதியிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இதற்கு எதிர்கட்சி என்ன விதமான நடவடிக்கை எடுக்க உள்ளது? இத்தனவா திட்டங்கள் ஏதாவது உள்ளதா? இல்லை, நாங்கள் இந்த அரசாங்கம் பிள்ளையான அரசாங்கம், தவறான அரசாங்கம் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறோம், சொல்லிக் கொடுத்தா இருக்கின்றோம். நான் சொல்ல தொடங்கி விட்டு சொல்லிக் கொடுத்தா இருக்கின்றோம், பிரச்சாரம் செய்து கொடுத்தா இருக்கின்றோம். ஆனால் நாட்டு தேர்தல் தெரிய விட்ட அரசாங்கம் இது அல்லவா? ஜனாதிபதியும் இருக்கின்றார், பாராளுமன்றம் இருக்கின்றது, வந்து இவ்வளவு நாள் தான் இருக்கின்றது. இப்பொழுது ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 3 இருக்கின்றது. இந்த நேற்றுடன் தான் இந்த ஜனாதிபதி பதவிக்கு வந்து 1 இருக்கின்றது. பாருங்க, நவம்பர் 8 வந்தார், 1 இருக்கின்றது. இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்து 1 ஜனாதிபதி 1 அரசாங்கத்துக்கு 3 தாங்க இருக்கின்றது. அது கொண்டுதான் குளறுபடியும். இலங்கை வரலாற்றிலே எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அளவுக்கு இன்றைய தேர்தல் முறையின் கீழே பெரும்பான்மை பலத்தை தேர்தல் கூட பெறவில்லை. இது முன்னாள் அரசாங்கம் வந்த பிறகு பலரை எதிர்கட்சிகள் பிடுங்கி எடுத்தார்கள். இங்கே பிடுங்கி எடுத்தாலும் கூட அதுக்கு முன்னாலேயே 148 பேர் இருந்தார்கள். அந்த பிரபலமான அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். அதே போல இந்த குறுகிய காலத்துக்குள்ளே மக்கள் செல்வாக்கை கேவலமாக இழந்து வரும் அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். இந்த பெருமை தான் ராஜபக்ச குடும்பத்தை சாரக்கூடும். ஆனா இந்த பின்னணியில் அரசியல் அமைப்பு தொடர்பான அபிப்பிராயங்களை அரசாங்கம் 1 கால அவகாசம் கொடுத்திருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் அரசியல் அமைப்பு தொடர்பாக தங்களுடைய அபிப்பிராயங்களை வழங்குவார்களா என்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் ஒரு கூட்டணியினுடைய தலைவர் என்ற வகையில் உங்களுடைய பங்களிப்பு பார் இருக்க போகிறது. இல்லை, ஒன்றை பாருங்கள், இந்த அரசாங்கம் இப்பொழுது சமீபத்தில் 20 திருத்தத்தை நிறைவேற்றிய பொழுது தங்கள் கடுமையாக எதிர்த்த உள்ளக அதிருப்தியாளர்களை, பிரபலம் தேரர்களை, சமூக சிங்கள பொது செயல்பாட்டாளர்களை எல்லாம் எப்படி சமாளித்தது என்றால், குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து விஜயநாத ராஜபக்ச, விதிர விக்ரமநாயக்க போன்ற பலர், இன்னொருத்தர் குமாரதுங்க என்று ஒருவர் இருக்கின்றார், எல்லாம் சமாளித்தார்கள் என்றால், எப்படி என்றால் 20 வரக்கூடிய இந்த அதிகூடிய அதிகபட்ச அராஜக அதிகாரங்கள் எல்லாம் ஒருவரிடத்து கொடுத்தாருங்கள். இந்த 2021 நவம்பர் மாதத்துக்கு முதல், அதாவது 2 வருட பதவி பூர்த்திக்கு முதல், ஜனாதிபதி பதவி பூர்த்தி முதல் நாளே அடுத்த நவம்பர் 2021 முதல் புதிய அரசியலமை கொண்டு வருவோம். அதிலே 20 இருக்கக்கூடிய அந்த எதேச்சாரி அதிகாரங்கள் இருக்காது என்று உறுதிமொழி தந்துத்தான் அவர்களை சமாளித்திருக்கின்றார்கள். அது உண்டு. இதற்கு முன்னாலே அவர்கள் புதிய அரசியலை கொண்டு வருவதாக சொன்னார்கள். நாங்கள் கேட்டோம், புதிய அரசியலை கொண்டு வருகிறீர்கள் என்றால் ஏழையா 20 பேர் அவசரப்படுகிறீர்கள் என்று கேட்டோம். ஞாபகமான கேள்வி அல்லவா அது? எல்லோரும் கேள்வி அதுதான். நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி பதிலும் இங்கே இருக்கின்றது, பாருங்கள், ஒளிந்திருக்கின்றது. ஏனென்றால் புதிய அரசியலை கொண்டு வரப் போகிறீர்கள் என்றால் அரச பெரும்பான்மை இருக்கின்றது, ஜனாதிபதி இருக்கின்றார், பிரதமர் சகோதரர், எல்லா வளங்களும் வாய்ப்பு அதிகாரங்களும் இருக்கின்றன. இருந்தும் இங்கே கொண்டு வருகிறீர்கள் என்றால் இந்த 20 திருத்தத்தை கொண்டு வருகிறீர்கள் என்றால் சொன்னது போல அவசரமாக கோட்டம் ராஜபக்ச சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கத்தில் குட்டி அரசாங்கம் ஒன்றை, எதேச்சு அதிகார ராணுவ பின்னணி கொண்ட அதிகாரம் ஒன்றை ஒரு அரசாங்கத்துக்குள்ளே கவர்மெண்ட் கவர்மெண்ட் உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கொண்டு வந்தாங்க. நல்ல புரிகிறது உங்களுக்கு. ஆகவே இந்த 21 வருடத்திலே புதிய அரசாங்கம் ஒன்றை கொண்டு வர நம்பிக்கை எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. ஆனால் அதுக்குரிய வெளியாக உள்ளக நிலைமைகள் சாத்திய பாடு இருக்காது என்று நம்புகின்றேன். நாடு போக்கு போக்கு பார்க்கும்போது தெரிகிறது அப்படி. ஆனால் இந்த அரசாங்கம் புதிய அரசியல் கொண்டு வர போதா சொல்லி ஒரு குழுவை அமைத்திருக்கின்றது. அந்த குழு அமைத்து செயல்பாட்டை ஆரம்பிப்பதற்காக சொல்லி நீதியமைச்சின் சார்பாக ஊடகங்களிலே ஒரு கேள்வி கொத்து வெளியிடப்பட்டு மக்கள் அபிப்பிராயத்தை கோருகிறார்கள். அந்த கோரின் அபிப்பிராயங்களை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். கவர்மெண்ட் எங்கேஜ் கவர்மெண்ட், பிரஷரைஸ்டு கவர்மெண்ட். தமிழ் மக்களை வரலாற்றை பொறுத்தவரையிலே
உங்களுக்கு தெரியும் தெரியாது அல்ல. எங்கள் நோக்கி வந்த வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் நிறைய தவற விட்டு விட்டோம். தவறுபட்டு தவறுபட்டு தான் இழந்தவை அதிகம். வாய்ப்புகளை பயன்படுத்தி பிழைத்து போய் நாங்கள் இழந்ததை விட வந்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தாமல் இழந்த இழந்தவை தான் அதிகம் நினைக்கின்றேன். என்ன அபிப்பிராயம் அது? ஆகவே இந்த அரசாங்கத்தை நாங்கள் எங்கே இந்த அரசாங்கம் அது அர்த்தம் அரசாங்கத்துக்கு வாய்ப்பளிப்பது அல்ல. அரசாங்கம் நீங்கள் சொல்கிறீர்கள் தானே, புதிய அரசியலை கொண்டு வர சொல்கிறீர்கள் தானே, கொண்டு வாருங்கள். தமிழ் மக்களின் தேவைப்பாடு இது, முஸ்லிம் மக்களின் தேவைப்பாடு எது, தமிழ் மக்கள் தேவைப்பாடு என்றால் வடகிழக்கு வளர்ந்த இல்லத்தமிழ் சகோதரர்களின் தேவைப்பாடு இது, மலையகத்தில் வரக்கூடிய மலைய தமிழ் இந்தியம்சார் தமிழ் மக்கள் தேவைப்பாடு இது என சொல்ல போகிறோம், சொல்லி சொன்ன ஆரம்பித்திருக்கின்றோம். அத்தகைய செயல்பாட்டை தமிழ் போக்குவரத்து நிச்சயமாக முன்னெடுக்கும் யோசனை நிச்சயம் முன்வைப்போம். இன்னொன்று சொல்ல விரும்புகின்றேன், இந்த குழுவிலே மலையக மக்கள் சார்பான ஒரு பிரதிநிதி கிடையாது. இதை நான் சொன்னேன், ஊடகமாக அறிந்திருப்பை கிடைக்கின்றேன் இல்லை. வடகிழக்கை மக்களை பிரதிநிதிப்படுத்துவதாக அபிப்பிரப்படக்கூடிய அளவு சர்வேசன் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இன்னொரு முஸ்லீம் மக்கள் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரி ஒரு பேராசிரியர் அங்கே இருக்கின்றார். வேணியவர்களோட சிங்களவர்களாக இருக்கின்றார்கள். இதை எட்டு நான் ஜனாதிபதி கோட்டா ராஜபக்சே அவர்களுக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி 2 மாதங்களுக்கு முன்னாலேயே ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், ஊடகங்களே வந்தது. அதன் பிறகு மைத்ரி ராஜபக்சே பிரதமருடன் நான் நேரடியாக தொலைபேசியிலே கடுமையான பேசினேன், வலியுறுத்தினேன், அதை ஏற்றுக்கொண்டார், நல்லது சொன்னார். பல அமைச்சர்களுக்கு சொன்னேன், இன்னும் செய்யவில்லை. கடைசியாக நடந்த 20 தீர்வு தொடர்பாக நடைபெற்ற அந்த பதிலுரையிலே நீதி அமைச்சர் அலி சபரி அவர்கள் பேசும் பொழுது மலையமக சார்பாக பிரதிநிதியை இந்த குழுவிலே நியமிப்பதாக சொல்லியிருக்கின்றார், நடக்கவில்லை. இப்படி பல குறைபாடுகள் இருக்கின்றன. ஆனால் கடந்த அரசாங்கம் அரசியலமைப்பை வரையும் போது ஒரு வருட காலம் மக்களுடைய கருத்தை அறிகின்ற ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அதனுடைய அறிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அரசியல் யாப்பை தயாரித்தார்கள். ஆனால் இவர்கள் 1 மாதம் மட்டுமே வழங்கியிருக்கிறார்கள். அதற்கிடையில் கொரோனா நோயினுடைய நெருக்கடி, மக்களை சேர்ந்து அதை பற்றிய விவாதங்களை நடத்தவும் முடியாது. இந்த பின்னணியில் நீங்கள் அரசாங்கத்தோடு அரசாங்கத்தினுடைய இந்த அரசியலமைப்பு முயற்சிகளில் பங்களிக்க வேண்டும் என்பது எவ்வளவு சாதகமான நிலைமையில் இருக்கிறது? நான் தான் தெளிவாக சொன்னேனே, இந்த அரசாங்கம் புதிய அரசியலை கொண்டு கொண்டு வரப்போவதில்லை. ஒரு ஏமாற்று வித்தை, கண்கட்டி வித்தை, அதுக்கான வெளியே உள்ளக வாய்ப்பு சாத்தியங்கள் இல்லை என்று சொல்கிறேனே. ஆனாலும் கூட அப்படியான அரசாங்கத்தை நான் அம்பலப்படுத்த வேண்டும். எப்படி அம்பலப்படுத்துவது? பிறகு அரசு சொல்லுவார்கள், ஒன்றுமில்லாத ஒரு ஒப்புக்கு சப்பது இல்லாத சும்மா ஏதோ ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து விட்டு யாரும் சொல்லவில்லை, இதற்கு இருக்கின்றது, இதை வைத்துக் கொண்டு நாங்கள் புதிய அரசியலை உருவாக்கும் என்று சொல்லிவிட்டு அதை தங்கள் அசூர பெரும்பான்மை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே அதுக்கான அங்கீகாரத்தை பெற்றுவிட்டு சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று வாக்கெடுப்பை நடத்தி அதை பெற பார்ப்பார்கள். ஆக அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் இதில் எங்கே இந்த கவர்மெண்ட் உண்மையிலேயே எனக்கு இந்த 1 வருடம் 1 மாதம் மக்கள் கருத்துக்கு அறிவது என்பதிலே எனக்கு அக்கறை இல்லை. கடந்து நாங்களே இந்த அரசாங்கம் இருந்தது தானே, 1 வருடம் தந்தார்கள் தானே, பல வருடங்கள் அந்த வழிகாட்டு குழுவிலே நாங்கள் பேசினோம் அல்லவா? நானும் அங்கே இருந்தேன், நானும் இருந்தேன், சம்பந்தர் இருந்தார், சுமந்திரன் இருந்தார், ராவ் பகீம் இருந்தார், பிரசாத் பகுதி இருந்தார், தமிழ் பேசும் மக்கள் சார்பாக தவிர கெல உரிமையா ஜேவிபி இன்றைய ஆளுங்கு சாற்றிய எதிர்கட்சி இருந்தார்கள், ரணில் விக்ரமசிங்க எல்லோரும் இருந்தார். இருந்தும் கூட நடக்கவில்லையே கடைசியில். நான் தலைநடத்தி கூட சொன்னேன், வராது அப்படின்னு சொன்னேன், வராது சொன்னேன் தானே, வராதுன்னு பலமுறை சொன்னேன். உங்கள் ஊடகங்கள்லாம் வந்தது அது அந்த அரசு கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலேயே கூட புதிய அரசை கொண்டு வருவதற்கான மனோதிட பொலிட்டிக்கல் பில் ரணில் விக்ரமசிங்க பிரதமரிடம் இருக்கவில்லை என்று தெளிவாக சொன்னேன். நான் பலமுறை சொன்னேன், நான் சொல்வதன் மூலமாக தமிழ் தேச கூட்டமைப்பின் பாராளுமன்ற சண்டையிட்டார்கள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நான் தான் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து பொய் சொல்ல வேண்டும் ஒரு வாதத்துக்காக சொல்வதாக. ஆனால் அப்படி நடக்கவில்லை. நான் உண்மையை சொன்னேன், வராது என்று சொன்னேன், அவர்கள் வரும் என்று சொன்னார்கள், கடைசி வரவில்லை. அதே கவலை, அது நான் சொல்வது நடந்து விட்டது என்று சந்தோஷம் அடையவில்லை, கவலை அடைகின்றேன். தமிழ் மக்களை எல்லோரும் ஏமாற்றுகின்றார்கள். ஆகவே இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். நாங்கள் அங்கே சென்று உட்கார்ந்து நாங்கள் பேசும்போது அல்ல, நான் சொன்னது குருவில் கூட என் கட்சியின் சார்பாக யாரும் போகப்போவதில்லை, அப்படி அல்ல. அது விற்பனர்கள் குழு ஒரு யாரோ ஒரு தமிழ் மலைய மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு விற்பனராக இருக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுதான், வேற ஒன்றுமில்லை. ஆனால் நாங்களே எங்களுடைய யோசனைகள் முன்வைப்போம், எல்லாரும் வைக்க வேண்டும் என்று வைத்து உண்மையிலே பாருங்கள். இந்த நாட்டிலே தேசியப்படுத்த தீர்வு அதான் எங்களுக்கு முக்கியமானது. எங்களுக்கு முக்கியமானது வேறு விஷயங்கள் எல்லாம் 2ம் பட்சம் தான். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கூட நினைக்கின்றேன், எங்களுக்கு முதல் பட்டியலே முதல் பிரச்சனை தேசிய பிரச்சனை தீர்வு.
ஏனைய மனித உரிமை பிரச்சனைகள், குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி, சுயாதீன குழுக்கள் போன்ற விஷயங்கள் தேவைத்தான். மனித உரிமைகள் எல்லாம் இரண்டாவது மூன்றாம் இடம் தான். முதலாவது இடம் எங்களை பொறுத்தவரையிலே தேசிய தீர்வு வர வேண்டும். உண்மையில் ஐக்கியம் நாட்டில் ஏற்பட வேண்டும். ஐக்கியம் என்றால் நிபந்தனையாக சமத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதான் எங்களுக்கு என்ன இட நிலைப்பாடு. ஆகவே பண்டாரநாயக செல்வநாயக ஒப்பந்தம், டட்லி ஒப்பந்தம், பிறகு பிரேமதாசாவின் பேச்சுவார்த்தை, மங்கள மனுசிங்கின் பேச்சுவார்த்தை, பிறகு சந்திரிகாவின் பக்கேஜ் கொண்டு வந்தார். ஒரு முறை தீர்வு திட்டம் கொண்டு வந்தார் நீலன் திருச்செல்வன் சேர்ந்து கொண்டு. பிறகு மஹிந்த ராஜபக்சவின் பேச்சுவார்த்தை, திசுவிட்டாரன் தலைமையிலான சர்வகட்சி மாநாடு, ரணில் பிரபாகரன் பேசிய பேச்சுவார்த்தைகள், நிறைய ஆவணங்கள் அரசாங்கம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து இந்த அரசாங்கம் தேசிய பிரச்சனை தீர்வையும் அவர்களை உருவாக்கி இந்த அரசியலில் புகுத்த வேண்டும். அதற்கான கோரிக்கை தான் நாம் முன்வைப்போம். ஈழத்தமிழர்கள் சரி, மலைய மக்கள் சரி, அது செய்ய முடியாது. இந்த மாநிலசபை நடத்துவதற்கான வாய்ப்பு அரசாங்கத்திடம் இருக்கின்றதா? என்னை பொறுத்தவரையிலே மாநிலங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அரிதாக இருக்கின்றது. இப்ப அரசாங்கம் செல்வாக குறைந்துவிட்ட காரணத்தினாலே இந்த சந்தர்ப்பத்திலே மாநில தேர்தல் நடத்தி, எந்தாவது தேர்தல் நடத்தி அவரோட தன செல்வாக்கை இழந்து விட்டதை வெளிச்சப்பட்டு காட்டுவதற்கு இந்த அரசாங்கம் விரும்பாதுன்னு நினைக்கின்றது. ஆனால் இங்கு நீங்கள் வலிமையாக கடந்த காலங்களில் குறிப்பிட்டு வந்தீர்கள், பாராளுமன்றத்தில் சிறுபான்மை தேசியினங்களுடைய இந்த அமெரிக்காவில் இருப்பது போல ஒரு கோக்கஸ் உண்டு, அங்கே வச்சிருந்து நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக ஒரு அணியாக செயற்பட வேண்டும் என்று. அந்த முயற்சியில் உங்களுடைய இப்போது அந்த முயற்சியில் உங்களுடைய எவ்வளவு சக்சஸுக்கு போயிருக்கிறீர்கள்? இல்லை, அந்த முயற்சியில் எடுத்த பொழுது நான் அமைச்சராக இருந்தேன். ம் ம், நல்லாட்சி இருந்தது. நல்லாட்சி இருந்த எவ்வளவு குறைபாடுகள் சொன்னாலும் கூட ஒரு சமாதான சுதந்திரம். பாருங்கள், அந்த வடக்கிலே கிழக்கிலே யுத்தத்திலே மறைந்து போன போராளிகளுக்கு, மரணித்த பொதுமக்களுக்கு அவரை நோக்கி நினைவு கூறல் கூட நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நினைவு கூறலாம், அஞ்சலி செலுத்தலாம், கடையடைப்பு நடத்தலாம், எதிர்ப்பு குரல் கொடுக்கலாம், ஊராளம் நடத்தலாம் என்ற சுதந்திரம் இருந்தது. இப்ப கடையடைப்பு நடத்தினால் ராணுவம் சென்று தட்டி திறக்க சொல்கிறது, இன்னும் நடத்த முடியாமல் இருக்கின்றது, நினைவு கூற முடியாமல் இருக்கின்றது, அது கெடுபடி உள்ள வந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய காலத்தில் அப்படி இருக்கவில்லை. அந்த சூழலை பயன்படுத்தி அரசாங்கத்தின் கபிரட் அமைச்சரான நான் அந்த புரோட்டோகோலை எல்லாம் விட்டுவிட்டு இறங்கி வந்து தமிழ் தேச கூட்டமைப்புடன் கோரிக்கை விடுத்தேன். பாருங்கள், நாங்கள் ஒரு சொன்னது போல காங்கிரஸ் உருவாக்குவோம், காங்கிரஸ் இருக்கும் போல அமெரிக்கன் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்றங்களின் ஒரு ஒன்றியம் ஏற்படுத்தும் என்று சொன்னேன். பிறகு அதை விரிவுபடுத்த தமிழ் பேசும் ஒன்றியம் உருவாக்குவோம், முஸ்லீம் பாராளுமன்றம் சேர்த்துக் கொள்வோம் நடத்தேன். பிறகு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே என்ன பாடப்படும் முற்போக்கான எம்பிக்கள் இருக்கின்றார்கள், எல்லா கட்சியும் இருக்கின்றார்கள், சிங்கிள் எம்பிக்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் அட்லீஸ்ட் ஒப்சர்வராக பார்வையாளராக சேர்த்துக் கொள்வோம் என்று மூன்று கட்ட திட்டத்தின் அடிப்படையிலே செய்ய நடத்தேன் நான். ஆனால் டிஎன்ஏயோ ஏனைய கட்சிகளோ அது அக்கறை காட்டவில்லை. ஏன் எனக்கு தெரியவில்லை, அக்கறை காட்டவில்லை. பொதுவான பிரச்சனைகளை நாங்கள் சிங்கள அரசாங்கம், அமைச்சரவை கட்சிகள், பௌத்த திறமைகள், மகாநாயக தேரர்கள் சொல்லலாம் என்று நான் திட்டம் போட்டேன். சரிவரவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக இந்தியா அதிகம் கரிசனை கொள்வது போல் தெரிகிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? நாம் இந்தியா கரிசனை கொள்கிறது கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு ஒரு நலன் இருக்கிறது, அது இந்தியா நலன். அமெரிக்காவுக்கு நலன் இருக்கிறது, அமெரிக்க நலன். சீனாவுக்கு நலன் இருக்கிறது, சீன நலன். அதில் மாறமாட்டார்கள். இந்தியா தமிழர்களுக்காக நேரடியாக தமிழர் நலன் முன்னெடுக்க முடியாது. அமெரிக்கா அமெரிக்க நலன் தான் முன்னெடுக்கும். நீங்கள் வாழக்கூடிய இங்கிலாந்து, இங்கிலாந்து நடனத்தை முன்னெடுக்கும். அது இயல்பானது, அது அந்த சர்வதேச அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இந்தியா எங்களுக்காக போராடும், எங்களுக்காக போராடி சமஸ்தியை கொண்டு வந்து தரும், தனி தமிழ்நாட்டை கொண்டு வந்து தரும் எதிர்பார்க்க முடியாது. அது பிள்ளை அப்படி கடந்த கால சில நடத்துக்காரதுனாலே தான் இல்லை பிழைத்து போடுறது. அப்படி இல்லை, இந்திய நலனும் தமிழர் நலனும் ஒரு நேர்கோடி சந்திக்கக்கூடிய நிலைமை வர வேண்டும், அது உருவாக்க வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் அதை பயன்படுத்த முடியும். ஆகவே இந்தியா தான் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட, இந்தியாவில் பல்வேறு முரண்பாடுகள் விமர்சனம் இருந்தாலும் கூட, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கையிலே இந்தியா தான் இந்தியா மூலமாக விமர்சனம் பெற முடியும், சுபேட்சம் பெற முடியும். தெளிவாக இருக்கின்றன.
மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆகவே இந்தியா அரசாங்கம் அது எந்த கட்சியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், அது அவர்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை என்ன. பட் இந்தியன் கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான் பயன்படுத்த வேண்டும் நினைக்கின்றேன். அதை இந்த பயன்படுத்தலானது இந்திய ஒருபோது இலங்கைக்கு நாட்டுக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மாநிலங்களுக்கு, தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திரா மாநிலங்களுக்கு என்ன, அந்த மாநிலங்களுக்கு விட அதிகமான அளவுக்கு உரிமைகள் கிடைக்கக்கூடிய நிலைமையை ஏற்றுக்கொள்ளாது. ஏன் காரணம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அந்த அந்த அளவுக்கு உரிமை வந்தாலே பெரிய விஷயம் எங்களுக்கு. இந்தியாவின் மாநிலங்களுக்கு கூடிய உரிமை அளவுக்கு கூட இலங்கையிலே வடகிழக்கு மாநிலங்களுக்கு உரிமை கிடைக்குமானால், சுதந்திரம் கிடைக்குமானால், ஜனநாயக அதிகாரம் கிடைக்குமானால் பெரிய விஷயம் அது. ஆனா அதை நாங்கள் மெல்ல மெல்ல அதை நோக்கி அணுக வேண்டும். அது இந்தியாவில் ஒரே வழி கிடையாது. நான் இதில் உங்களிடம் கேட்கறது என்னென்னா, ஒரு இலங்கை வந்து ஒருபுறத்தில் பொருளாதார நெருக்கடி, மறுபுறத்தில் கொரோனாவின நெருக்கடி, இன்னொரு புறத்தில் சர்வதேசிய பூகோள அரசியலுடைய நெருக்கடி, இவ்வாறு எல்லா பக்கங்களிலும் போர் முனைகளை திறந்து வைத்திருக்கிற இந்த அரசாங்கம் எவ்வாறு தப்பி பிழைப்பது? ஒரு தேசத்தினுடைய நலன் கருதியை சிந்திக்கிற ஒருவர் இந்த இதில் இருந்து விடுபடுறதாக இருந்தால் என்ன, உங்களுக்கே இது ஒரு பெரிய தலையீடியா இருக்கும் நினைக்கிறேன், என்ன அபிப்பிராயப்படுறீங்க? இல்லை, தலையீடுதான். அதாவது அரசியல் மாதபேதங்களை தள்ளி வைத்து விட்டு, ஆமாம், மாதபேதங்களை தள்ளி வைத்து விட்டு ஒரு இலங்கையரிட முறையிலே, ஆமாம், சிந்திக்கும் எனக்கு தலையீடுதான். நான் அப்படிதான் நினைக்கின்றேன். நான் தமிழன் தான், நான் இந்து தான், தாய்மொழி தமிழ் தான், ஆனால் இந்த அரசாங்கம் தலைவர் யார்? கோட்டாபய ராஜபக்சே. இவர் சொல்லி கேட்பதாக தெரியவில்லை. இவர் அவரை அவரை நெருங்கி பழகியதில்லை. நாங்கள் என்ன பாராளுமன்றத்தில் இருந்ததில்லையே. என்ன மைந்தர் என்றாக தெரியும், தெரியும், ஏனைய ராஜபக்சே தெரியும், குட்டி ராஜபக்சே தெரியும், பெரிய ராஜபக்சே தெரியும், எல்லா ராஜபக்சே தெரியும். ஆனால் இந்த ராஜபக்சே சரியா தெரியாது, நிறைவே தெரியாது, எனக்கு நிறைவே தெரியாது, பழகியதில்லை. அவரை நான் அறிந்தவரையிலே அவர் யார் சொல்லி கேட்பதாக தெரியவில்லை. தான் தனக்கு எல்லாம் தெரியும், தான் செய்வது சரியை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் பட்டம் திருந்த போகின்றார், பட்டம் திருந்த வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அவர் ஜனாதிபதி காலத்தினாலே அவர் பட்டம் திருந்து, அவர் பட்டம் திருந்துவது என்பது நாட்டுக்கு பெரிய இடமே தரப்போகின்றது. பட்டறிவு என்பது நாட்டுக்கு இழப்பை கொண்டு வந்துதான் பட்டறி பெற போகின்றனர். நன்றி, தொடர்ந்து பேசலாம். உண்மையில் உங்களோடு பேசும்போதுதான் எங்களுக்கும் ஒரு உற்சாகம் வருகிறது. புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு நீங்கள் இந்த சிக்கலான காலகட்டத்தில் எது கூறுவீர்கள்? நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சகோதரர்கள், உடன்பிறப்புகள், சவால்கள், துன்பங்கள், துயரம், கஷ்டங்கள், கண்டிப்பாக எல்லாம் தெளிவான முறையிலே அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆகவே வெறும் கோஷங்களை மாத்திரம் எழுப்பி நாங்கள் இலங்கை தீர்வுகளை கொண்டு வர முடியாது. கோஷங்களை எழுப்பதற்கான மனசாட்சி எனக்கும் இருக்கின்றது. அதே யதார்த்தவாதியாக இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். யதார்த்தத்தை பார்க்க முடியும் பேசுவோம். நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் கூட தமிழர்களாகிய நாங்கள் சிங்கள பெருமான் மக்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது, ஒரே நாடுகளில் வாழ்கின்ற பொழுது, கொழும்பில் இருந்து ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்தின் தவறுகள், பிழைகள், குற்றங்கள் காரணமாக நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம். அதை பற்றி நாங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். அக்கறை கொண்டு தான் நாட்டில் சிறந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வழங்கும் அதே வேளையிலே இட் கான் பி அட் காஸ்ட் ஆஃப் அஸ், எங்கள் நாங்கள் எங்கள் தமிழ் மக்களின், அது மலையக தமிழர்களாக இருக்கலாம், ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், சிங்கள மதம் அல்லாத மக்களின் எங்களது நல்வாழ்வை விளையா கொடுத்து இலங்கை ஜனநாயகத்தை உயிர்ப்பிக்க முடியாது. நிறைவேறி இருக்கின்றார்கள். சிங்கள மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு ஒரு ஒரு ஜனநாயகம், ஒரு ஜனநாயகம், தமிழ் மக்களுக்கு ஒரு ஜனநாயகம், சிங்கள மக்கள் ஒரு சுதந்திரம், தமிழ் மக்கள் சுதந்திரம். ஒரே குற்றத்தை செய்பவர் சிங்களவராக இருந்தால், ஒரு ராணுவ வீரராக இருந்தால், ஒரு பௌத்த துறவியாக இருந்தால் அவருக்கு விடுதலை. அவர் தவறு செய்யவில்லை, தேசிய வீரர், தலைவர் சொல்வார். அதே வேளையிலே அதை விட சிறு ஒரு சிறிய ஒரு தவறை தமிழர் செய்துவிட்டாலும் கூட, முஸ்லீம் செய்துவிட்டாலும் கூட, அவர்களை பார்த்து நீ குற்றவாளிகள், கொலைக்காரர்கள், பயங்கரவாதிகள் சொல்லக்கூடிய யதார்த்தம் தான், கசப்பான இருட்ட யதார்த்தம் தான் தென்னிலங்கை நிலவுவது என்பதை என்னை விட தலைநகரத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய மனோகரசனை விட
சிறப்பாக சொல்லக்கூடிய எவருமே இல்லை என்று அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல அற்புதமான கருத்துக்களை கோரிய உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். TBC with Ramraj. சமகால அரசியல் யதார்த்தங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் ஒரே நிகழ்ச்சி Talk to TBC, நேருக்கு நேர். ஊடகத்துறையில் 25 வருடங்களுக்கும் மேலாக பெரும் பங்காற்றி வரும் டிபிசி அரசியல்வாதிகளிடம் நேருக்கு நேர் நடுநிலையாக நின்று விவாதங்களை உங்களுக்காக முன்வைக்கின்றது. Talk to TBC, Facebook, YouTube என்று தனது கிளைகளை பரப்பும் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. இலங்கை நேரம் 4:30 மற்றும் 9:30 பிரித்தானிய நேரம் நண்பகல் 12 மற்றும் 5 ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். டிபிசி உங்கள் ஆதரவினை எதிர்பார்த்து நிற்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்கள் ஆதரவினை அள்ளி வழங்குங்கள். Talk to TBC, நேருக்கு நேர்.